வணக்கம் கதையும் இருந்து அன்னபூரணி ஜெஃப்ரி ஆர்ச்சரின் கன்ஃபர்ஷன்ற சிறுகதையை உங்கள்ட்ட சொல்லிகிட்ருக்கேன் அதனுடைய முதல் பகுதியை சென்ற வாரம் சொன்னேன் அதனுடைய தொடர்ச்சி இரண்டாவது பகுதி இன்னைக்கு சொல்ல போகிறேன் கதையை முதல் பகுதியை கேட்காதவங்களுக்காக ஒரு சிறிய கதை சுருக்கம் செயின்ட் ரோஷல்ஸ் டவுனை சேர்ந்த நாலு பேர் நாசி படைகளால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருக்காங்க அதில் ஒருத்தர் மேயர் ரெண்டாவது பள்ளி தலைமை ஆசிரியர் மூன்றாவது ஆள் வந்து வங்கி தலைவர் நான்காவதாக வர்றவர் ஒரு மருத்துவர் இவங்க நாலு பேரும் நாசி படைகளுக்கு எதிராக சதி செய்தாங்கன்ற ஒரே காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க நாலு பேரும் போக்குவர விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க சிறைச்சாலை தலைவர் வந்து நாளைக்கு நாலு பேருக்கும் விடுதலைன்னு சொல்லிட்டு போன அடுத்த நிமிஷம் ரோஷல் ஸ்டவுன் ஃபாதர் பெரி வந்து அவங்க நாலு பேரையும் கன்ஃபஷன் மூலம் மூணு பேரை மறுநாள் காலையில் தூக்கில் போட போகிறாங்க அதனால அவங்க மனசில் உறுத்திக்கிட்டு இருக்க விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு அதன்படிக்கி முதல்ல ஹெட் மாஸ்டரும் ரெண்டாவதாக பேங்கரும் அவங்களுடைய வாக்குமூலத்தை சொல்லி முடிச்சுட்டாங்க மூணாவதா டாக்டர் ஃபிலிப் டாக்கெட் தன்னோட வாக்குமூலத்தை சொல்கிறதுக்காக எந்திரிச்சு வர்றாரு அதிலிருந்து தான் இரண்டாவது பகுதி ஆரம்பிக்குது ஃபாதருக்கு ஃபிலிப்பை ரொம்ப நல்லா தெரியும் மற்ற மூணு பேரும் ரோஷல்ஸ் டவுனில் தான் பிறந்து வளர்ந்தவங்க ஆனால் ஃபிலிப் வந்து ரோ ரோஷல்ஸ் டவுனில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருபது வருஷம்தான் ஆகுது அந்த இருபது வருஷத்தில் மக்களுக்கு சேவை பண்ணுறதையே மகத்தான சேவைன்ற மாதிரி தான் ஒரு கல்யாணம் கூட பண்ணிக்காது இந்த டாக்டர் தொழிலில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதனால் டாக்டர் மேலே ஃபாதருக்கு ஒரு தனி அபிமானமும் உண்டு டா ஃபாதர்கிட்ட வந்து முழங்கால் போட்ட உடனே அவர் நெத்தியில் சிலுவக்குரவை போட்டுட்டு உன்னுடைய மனசில் உறுத்திக்கிட்டு இருக்க விஷயத்த சொல் என்னை பொறுத்த அளவுக்கு ரோஷல் டவுனில் கடந்த இருபது வருஷமாக சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரே ஆள் நீ தான் உனக்கு என்ன மனசுக்குள்ளேற வருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஃபாதர் என்னோட மனசுக்குள்ளே இருக்க விஷயம் நான் ரோஷல் ஸ்டவுனுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது நான் லம்பான்ற ஊரில் முதன் முதல்ல என்னுடைய தொழில ஆரம்பித்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு சர்ஜரிக்கு ட்ரெயினிங் போயிட்டு இருந்தது அங்கே ஒரு நல்ல கிரேடில் நான் வேலை செய்துட்டு இருந்தேன் என்னுடைய வீழ்ச்சியை ஆரம்பித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தான் விக்டர் பெர்னாடு அவன் ஒவ்வொரு வாரமும் ஒரு வயசான பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம் ஒரு தூரம் அவன் சொன்னால் இந்த வாரம் என்னால் போக முடியல நீ போய் அந்த பேஷண்ட்டை பார்த்துட்டு வர்றியான்னு கேட்டான் நானும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கு போனேன் பொலிவுட் எல்பிசுன்ற ஊருக்கு போனேன் அந்த வீட்டு முன்னாடி போய் நின்றேன்னா அப்படி பயங்கரமான பெரிய மேன்ஷன் அரண்மனை அதை பார்த்து அப்படியே க வியப்படைஞ்சு போய் அந்த டோர் பெல்லை அடித்தேன் அப்போ ஒரு அழகான பொண்ணு நீல நிற கண்களோட ஒரு மாடல் மாதிரியும் ஒரு நடிகை மாதிரியுமான பொண்ணு வந்து கதவை திறந்தாங்க கதவை திறந்த உடனே என்னை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியக்குரிய கண்ணை புருவத்தை உயர்த்தினாங்க நான் சொன்னேன் டாக்டர் வெக்டருக்கு பதிலாக நான் இன்னைக்கு வந்திருக்கேன் அவருக்கு கொஞ்சம் வேலைகள் வந்துருச்சு அப்படின்னே ஓ எங்கள் ஆண்டிக்கு யங் டாக்டர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் அடுத்த ரூமில் அவளுடைய கிரேட் ஆண்ட்டை மேனன் மேர்சல் உட்காந்து ஒரு ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு சாஞ்சி ஒரு சோஃபாவில் படுத்துருக்காங்க டாக்டரை பார்த்த உடனே அவங்க கொஞ்சம் நிமிந்து உட்காறாங்க அப்போ இவர் சொல்ற டாக்டர் பெர்னாட்டுக்கு பதிலாக இன்னைக்கு இவர் வந்திருக்காரு இவர் பேர் ஃபிலிப் ஆண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்திட்டு அந்த பொண்ணு விலகிடுறாங்க பொதுவாகவே கொஞ்சம் வசதியான வயசானவங்களுக்கு எப்போவுமே அது மனசுக்குள்ள ஒரு எண்ணம் நம்ம வந்து வார வாரம் உடம்ப நல்லா செக் பண்ணி லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் அவர் ஒரு மணி நேரம் ஃபுல்லாக செக் பண்ணுறாரு கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் சொல்கிறாரு அந்த அம்மாவுக்கு இந்த டாக்டரை ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்புறம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த பொண்ணு வந்து பாயின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறான் அடுத்த வாரம் மறுபடியும் விக்டர் சொல்கிறாரு ஹை ஃபில்ப் அந்த லேடிக்கு உன்னையே ரொம்ப பிடிச்சிருக்கான் உன்னையே தான் இன்றைக்கி வர சொல்கிறாங்க அப்படின்ன உடனே இவனுக்கு அந்த வயசான பேஷண்ட்டை பார்க்குறத விட அந்த பொண்ணை இன்னொரு தரம் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு ஒரு சந்தோஷத்தில் மறுபடியும் அந்த மேன்ஷனுக்கு போகிறாரு அங்கே இந்த தரம் அந்த பொண்ணு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா தான் செலஸ்டி பிக்காலோன்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு பேஷண்ட்டை பார்த்து உடனே ரெண்டு பேருமா உட்காந்து கொஞ்ச நேரம் டீ குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டீயில் ஆரம்பித்த நட்பு அப்புறம் வாக்கிங் கிளம்புது அதுக்கப்புறம் டேட்டிங் அந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியமாக இருக்க ஆரம்பித்தாங்க அப்போ இவன் சொல்கிறான் நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறான் அப்போ அந்த ப்ரப்போசலை அவளால் ஏற்றுக்க முடியல அதுக்காக ஒரு நியாயமான காரணமும் சொல்கிறாள் எங்கள் கிரேட் ஆண்ட்டு எல்லா சுத்தையும் ஏன் பேரில் எழுதி வச்சுருக்காங்க நான் இப்போ போய் எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அவங்க எப்படி அந்த வில்ல மாற்றி எழுதுவாங்கன்றது எனக்கு தெரியல அதனால் எனக்கு இப்போ உங்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கிறதுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்புறம் கொஞ்ச நாள் இவனுடைய முக வாட்டத்தை பார்த்துட்டு அவளே சொல்கிறா நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்குவோம் ஆனால் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆண்டி முன்னாடி நான் ரிங் எல்லாம் போட்டுக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகுனத நீ யாருக்கும் சொல்லவும் கூடாது அப்படின்ற கண்டிஷனோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருது அதோட கூட சொல்கிறா ஆண்டிக்கு இப்போ எண்பத்தி ரெண்டு வயசாகுது எவ்வளோ நாளைக்கு உயிரோடு இருப்பாங்களோ தெரியாது அதனால நம்ம கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் இவனுக்கு மனசுக்குள்ளற திக்குன்னு தூக்கி போடுது எண்பத்தி ரெண்டு வயசு அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை நீட்டிக்கிற மாதிரியான மருந்து மாத்திரைகள் வேற நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு உடம்புக்கு எந்த வந்துடக்கூடாதுன்னுட்டு அப்படி எப்படி எவ்வளோ நாளைக்கு இந்த அம்மா இருக்க போகிறாங்க எப்போ நம்ம கல்யாணம் கட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு கவலையில் இருக்கும்போது பழனழுவி பாலில் விழுந்த மாதிரி அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது அந்த வாரம் அந்த பாட்டியை பார்க்க போகும்போது அந்த பாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எனக்கு தூக்கமே வரல ராத்திரிக்கெல்லாம் தூங்கவே முடியலன்னு சொல்லிட்டேன் ஸோ இவனுக்கு மனசுக்குள்ளேற ஒரு சின்ன எண்ணம் வருது ஸ்லீப்பிங் டோஸ் எழுதி கொடுக்குறான் அது ஒரு ஒரு வாரமும் ஒரு ஒரு வாரமும் அந்த ஸ்லீப்பிங் டோஸை துளி துளியாக இன்க்ரீஸ் பண்ணுறான் ஒரு ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா படுத்தவங்க எந்திரிக்கவே முடியாத அளவுக்கான ஸ்லீப்பிங் டோஸ் இவன் கொடுக்குறான் இதை வந்து செலுசிக்கிட்ட சொல்லவும் கிடையாது இவனாக மனசுக்குள்ளற வச்சு அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அதுக்கு அது ஒரு ஆறாவது மாதத்தில் அந்த அம்மாவுடைய காலம் முடிஞ்சு போயிடுது அவன் அம்மாவோட ஃபியூனரலில் செலுசி இவனை தெரிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்கல இவனுக்கும் அது புரிஞ்சுது அவ வந்து துக்க நாளில் இருக்கா அவளை கொஞ்சம் தொந்தரவு பண்ணக்கூடாது இந்த துக்கமெல்லாம் கரைஞ்ச பிற்பாடு ஒரு ஆறு மாதம் கழித்து நாம் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற கனவுல இருக்கான் அப்போ ம ஒரு நாள் வந்து இவன் ரூமில் உட்காந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது காரிடாரில் ஒரே சிரிப்பும் கும்மாளமும் பேச்சுமாக ஜன நடந்து போகிற சத்தம் கேட்குது என்னன்னு எட்டி பார்க்குறான் அவனுடைய ஃப்ரெண்டு விக்டர் பெர்னாட்டை சுற்றி நர்சஸும் டாக்டரும் சிரிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்போ கடைசியாக போகிற நர்ஸை பாட்டி என்ன விஷயம் எல்லோரும் ஒரே கலக்கிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியாத டாக்டர் விக்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படியா யார் பொண்ணு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் உங்களுக்கு கூட தெரிஞ்சவங்க தான் அவங்க அவங்களுடைய கிரேட் ஆன்ட நீங்கள் தானே போய் பார்த்துக்கிட்டீங்க அவங்க தான் சிலிஸ்டி டிபிகார்டோ அப்படின்னு உடனே இவனுக்கு தலையில் கல்லுத்திக்கு போட்ட மாதிரி இருக்குது எதுவுமே சொல்ல முடியாமல் பேசாமல் ரூமில் வந்து உட்காரறான் அப்போ தான் அவனுக்கு புரியுது தான் எவ்வளோ மோசமாக முட்டாளாக்கப்பட்டிருக்கோம் இவங்க ரெண்டு பேராலையும் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுலேருந்து அவனுக்கு எதுலேயுமே கவனம் கிடையாது வேலைகளில் சரியாக இல்லை அவன் எந்த அளவுக்கு சர்ஜரி ட்ரைனிங்கில் எவ்வளோ நல்ல கிரேடில் இருந்தானோ அது மட மட மடன்னு சரியாக ஆரம்பிச்சிது பேஷண்ட்ஸை சரியாக பார்க்கறது கிடையாது குடிக்கி அடிமையாயிட்டான் யார்கிட்டேயும் சரியாக பேசுறது கிடையாது தன் அவனே அவனுக்குள்ளார டிப்ரஷனுக்குள்ளே போயிட்டு இருந்தான் அவனுக்கு மேலதிகாரிகள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவனால் மீண்டு வரவே முடியலை அவனால் அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல செலஸ்டிக்கும் விக்டருக்கும் கல்யாணமான நாளன்னைக்கு இவன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணான் அதுலேயும் அவனால் ஜெயிக்க முடியலை இப்படி அவனுக்கு அடி அடி விழுந்து அவனுக்கு கடைசியில் அந்த ட்ரெய்னிங் பீரியட் முடிகிற சமயத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய கிரேடு அவனுடைய நடத்தையினால் கிரேடு கிடைக்கல டீன் அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமே நீ இங்கே வேலை செய்ய முடியாது அப்படின்னுட்டு அவனுக்கு ஒரு நல்ல சர்டிஃபிகேட் கூட எழுதி கொடுக்காம இவனை பத்தின அத்தனை மோசமான விஷயங்களையும் எழுதி கொடுத்துட்டு இவனை அந்த இடத்த விட்டையும் அப்புறப்படுத்திடுறாரு அடுத்து எங்கே போய் வேலை பார்க்குறது எங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு தடுமாறிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ரோஷல்ஸ் டவுனில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் சாதாரண ஜூனியர் டாக்டருக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருந்தது அதுக்கு இவன் அப்ளை பண்ணான் இவனுடைய ஹை குவாலிஃபிகேஷனை பார்த்தா அவங்க ரொம்ப யோசித்தாங்க இவ்வளவு படிச்சுட்டு எதுக்காக இந்த சாதாரண ஜூனியர் டாக்டருக்கு அப்ளை பண்ணியிருக்கான்னு அவங்களுக்கு டாக்டர் அப்போ தேவையாக இருந்த பட்சத்தில் சரின்னு இவனை எடுத்தாங்க இங்கே வந்த பிற்பாடு அவன் இதுவரைக்கும் நடந்த விஷயங்களுக்கு பிராயோஜித்தம் செய்கிற மாதிரி தன்னோட வேலையை மட்டுமே கவனத்தில் வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் இன்ன வரைக்குமே சிலிஸ்டிய மறக்க முடியல அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் குழந்த உறந்திருக்கும் எங்க இருப்பாங்க இப்போ எப்படி இருப்பாங்க இதுவே என் மண்டைக்குள்ளார ஓடுதுதா ஃபாதர் அநியாயமா ஒரு வயசான பொன்மணியை என்னுடைய மருத்துவ படிப்பின் மூலம் கொலை செய்துட்டேன்ல அது என்னால மறக்கவே முடியாத ஒரு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டு இருக்க விஷயம் அப்படிங்கும்போது ஃபாதர் குறுக்கிட்டு நீ பண்ணின தப்புக்கு கடந்த இருபது வருஷமாக நீ பிராய்சித்தம் பண்ணிட்டேன் என்ன இருந்தாலும் கடவுள் உன்னுடைய குற்றத்தை கண்டிப்பாக மன்னிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபஷனை முடிக்கிறாரு எந்திரிச்சு போகும்போது கடைசியாக இருக்கக்கூடிய மேயர் மேக்ஸ் எந்திரிக்கிறார் போதே தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது வந்த வந்தனான்னு முடிச்சுடுவேன் உங்களை மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஒரு தெனாவட்டாக போய் ஃபாதர் முன்னாடி உட்கார்றாரு உட்காரும்போதே ஃபாதர் எனக்கு வந்து பெரிய மனசை உருத்துற விஷயங்களோ எதுவுமே என்கிட்ட கிடையாது நான் எப்போவுமே ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துகிட்டு இருக்கேன்னு ஃபாதருக்கு மேயரை பற்றி இன்னன் அண்ட் அவ்வளவும் தெரியும் இந்த நாலு பேரும் சிறைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே மேயர் தான்றது எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஃபாதர் சொல்கிறாரு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாட்டி கூட உன்னைய பற்றி ஊர்ஜனங்களுக்கு நல்லா தெரியும் அடை விடுங்க ஃபாதர் ஊர்ஜனங்களை பற்றி எதுக்கு இப்போ பேசுகிறீங்க அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க பாருங்க இந்த ஜெர்மனிய படை நம்ம நாட்டை விட்டு போன பிற்பாடு நான் எனக்கு ப்ரெசிடென்ட் ஆகிறது கூட எனக்கு தகுதி இருக்குன்னு தெனாவெட்டா பேசுகிறான் இவன் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா போது இல்லை ஃபாதர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு பாடு சரி அப்படின்ட்டு ஃபாதர் கன்ஃபெக்ஷனாக முடிச்சிடுறாரு இவங்க மூணு பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவன் நடா நான் போன் சொன்ன மாதிரியே போனதும் வந்ததுமா வந்துட்டானே அப்படின்ட்டு ஃபாதர் நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு மேயர் திரும்பி வரும்போது ஹெட் மாஸ்டர் மட்டும் தன் கையில் இருந்த பேப்பர் பேனால் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்காரு என்ன எழுதிக்கிட்ருக்கேன்னு கேட்கும்போது நான் வந்து ஒரு உயில் எழுதி வச்சிடலான்னு நினைக்கிறேங்கும்போது நல்ல யோசனை தான் நானும் லீகலாக உனக்கு பண்ணி கொடுத்துர்லாம் என்னோடய தொழில் லாயர்ன்றதுனால அதோடையும் இல்லாமல் சாட்சி கெழுத்து போடுறதுக்கு நமக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு இருக்காங்க எழுது எழுது அப்படின்னே இவன் ஒரு நாலஞ்சு தரம் எழுதி எழுதிட்டு மறுபடியும் க ஒரு பேப்பரில் எழுதிட்டு நீ பாருன்னு கொடுக்குறான் அதை மேயர் கொஞ்சம் சத்தமாக வாசிக்கிறார். என்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் என்னுடைய கிராமர் காலேஜ் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து என்னுடைய தம்பி புலமைய போய் சேரணும் அப்படின்னு எழுதியிருக்காரு இதை படிச்சுட்டு உன் தம்பி ரொம்ப அதிர்ஷ்டக்காரந்தான் எல்லாத்தையும் உன் தம்பி பேருக்கு எழுதுறியே உன் ஒய்ஃபுக்கு எதுவும் கொடுக்கலையா அப்படின்னு மேயர் கொடுக்குறாரு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் என்னோட மனைவி ரொம்ப இளமையானவ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் சந்தோஷமா இருப்பாள் அவளுக்கு நான் எந்த சொத்தும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான் உடனே இதுக்கு ரெண்டு பேரும் சாட்சி கையெழுத்தும் போடுறாங்க மேயரும் கையெழுத்து போடுறாரு அடுத்தது பேங்கர் சொல்கிறாரு நானுமே ஒரு உயில் எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரையும் பேனாவையும் வாங்கி அவர் ஒன்று எழுதுறாரு அதில் அவர் எழுதினதை மேயர் படித்து பார்க்குறாரு மேயர் படிக்கும்போது சத்தமாக படிக்கிறாரு அப்போ சொல்கிறாரு இந்த பேங்க் சேர்மன் போஸ்ட்டுக்கு என்னுடைய தங்கச்சி அடுத்து தெரிவு செய்கிறேன் ரெண்டாவது என்னு இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஷேர்ஸை பாதியை என் நண்பன் தாமஸ் பச்சர்டுக்கு பாதியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான் பல பலே ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நீங்கள் உயிரெழுதலையா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் வேற லாயர் நான் அவங்கக்கிட்ட போக்கர் விளையாண்டு தோத்த பணத்துக்கே இன்னும் நான் பலகாலம் நான் உழைக்க வேண்டியிருக்கு என்கிட்ட என்ன சொத்து இருக்குது நான் எழுதுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சே இது டேபிளில் தலையக்க வந்து படுத்துக்கிறாரு அப்போ மேயருக்கு பார்த்து மற்ற மூணு பேரும் கேட்குறாங்க நீ எழுதி வைக்கலையான்னு நான் அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் தனக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நாம் நாளைக்கு நல்லா உயிரோடு இருப்போம் இவர் ஃபாதர் சும்மா தேவையில்லாமல் வந்து நம்மளை கேபரா பண்ணிட்டு போகிறாரு இதுக்கு போய் நீ யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இன்னும் ஒரு ஒன் ஹவர் தான் இருக்குது காலையில் விடுகிறதுக்கு சரி இன்னும் ஒரு ஒன் ஹவர் இருக்குது இன்னொரு ஆட்டம் போட்டுருவோமா போக்கர் அப்படின்னு சொல்லிட்டு கார்டை ஷஃபில் பண்ண ஆரம்பிக்கிறான் யாருமே அதுக்கு வந்து தயாராக இல்லை விளையாடுறதுக்கு அப்போ ஆறு மணி சரியாக அடிக்கும்போது கதவு திறக்கிற சத்தம் கேட்குது அப்பயும் நக்கலா மேயர் சொல்கிறாரு இந்த ஜெர்மன் காரங்களை டைமில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ட்டு கேப்டன் ஹஃப்மேனும் உள்ள வர்றாரு வந்து ஜென்டில்மேன் நாலு பேரும் ஒரு அரை மணி நேரத்தில் ரோஷல்ஸ் டவுனுக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினில் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிருங்க வாங்க அப்படிங்கும்போது நாலு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்போ இந்த டாக்டர் மட்டும் வாயை விட்டு கேப்டன் நேற்று ரோஷல்ஸ் டவுனுக்கு போன ட்ரெயினில் ஃபஸ்ட் கிளாஸில் பாம்பு வெடிச்சிது என்ன என்ன பேசுகிறீங்க டாக்டர் எதுவும் கனவு கனவு கண்டிங்களா இல்லை ஏதோ மூணு பேர் மறுபடியும் சொல்கிறேன் ரோஷல் ஸ்டவுனில் பாமெல்லாம் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கலை நாங்கள் நடக்கவும் விடமாட்டோம் ஏன்னா எங்களுடைய படை வீரர்கள் கண்கொத்தி பாம்பாக எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க சரியா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா ட்ரெயின் உங்களுக்காக நிற்காது கிளம்பிடும் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாலு பேரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு அங்கே வந்து கேர்னல் முல்லரும் டைட்டியர் கான்ஸ்டபிளும் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இவங்களை போனோடனே ஹலோ ஜென்டில்மேன்ஸ் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் இன்றைக்கி மூ நாலு பேருக்கும் பக்குங்குது என்னவோ சொல்ல போகிறானுங்க அப்படின்ட்டு அப்போ அவன் சொல்கிறான் இந்த தரம் உங்களை ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெயினில் ரோஷல்ஸ் டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்ன உடனே இவனுக்கு கோவமாக வருது மேருக்கு எங்கள் ஊர் எங்கள் நாடு எங்கள் ட்ரெயின் இவன் என்ன எங்களை ஃபஸ்ட் கிளாஸில் கூட்டுறது அப்படின்ட்டு இருந்தாலும் வெளியே சொல்கிறதுக்கு வழி கிடையாது அப்போ முதல்ல அவங்க மூணு பேரும் ஏறிடுறாங்க ஹஃப் மேனும் முலரும் டைட்டியரும் ஏறிடுறாங்க அடுத்து மூணு சீட்டு தான் இருக்குது அதனால அவர் சொல்கிறாரு மேயர் நீங்களும் அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் டாக்டர் மட்டும் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டை வரட்டும் இடம் இல்லைன்னொடனே இப்போ மேயர் வந்து டாக்டரை கொஞ்சம் இலக்காரமாக தெரியும் பார்த்து ஐயோ பாவம் இதில் கூட உனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ட்ரெயினில் ஏறி உட்காருறாங்க இந்த பக்கம் ஆல்பர்ட்ன்னு ஒரு பதினெட்டு வயசு பையன் ரொம்ப ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கான் சைக்கிள் அடிக்கிற பம்பு மாதிரி ஒரு பம்பு மேலே காலை வச்சுக்கிட்டு பக்கத்தில் ஒரு ஐம்பது வயசு மதிக்கக்கூடிய ஒரு ஆள் நிற்கிறான் இவங்க வந்து தேசி படையை சேர்ந்த ப படை வீரர்கள் அப்போ இவன் கேட்குறான் எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற ட்ரெயின் இன்னும் ஸ்டேஷனை விட்டே கிளம்பலை இங்கே வர்றதுக்கு எப்படியும் பத்து நிமிஷம் ஆகும் ஆமாம் உனக்கு என்ன வயசாகுது அப்படின்னு கேட்குறான் எனக்கு பதினெட்டு வயசு அப்படின்னொன்னே இந்த பதினெட்டு வயசுல நீங்கள் ஸ்கூலில் இல்லை இருக்கணும் எதுக்காக இங்கே வெடிகுண்டு வைக்கிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் ராத்திரி டின்னர் டைமில் நாங்கள் எல்லோரும் டின்னர் டேபிள் உட்காந்துருந்தோம் அப்போ ஜெர்மனிய படை வீரர்கள் வந்து எங்கள் அம்மாவை தர தரனு இழுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் அம்மாவை பார்க்கவே இல்லை இந்த கடைசி ஜெர்மானிய படை இந்த நாட்டை விட்டு போகிற வரைக்கும் நான் போராடுறதுன்ற முடிவோடு இந்த படையில் வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னொடனே ஆ இழ ரத்தம் இல்லை அதுதான் துடிக்குது இங்கே பாரு நான் வந்து ஒன் டூ த்ரீ ரெடின்னு சொல்லும்போது தான் அந்த பம்பனி அமுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவன் கேட்குறான் நாம் ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டை தானே குறி வச்சுருக்கோம் சப்போஸ் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஃப்ரெஞ்சு ஆளுக யாராவது இருந்தா ஹ உனக்கு இது கூட தெரியாதா ஜெர்மன்காரன் தலைகீழா நின்னாலும் நம்ம ஆளுகளை ஃபஸ்ட் கிளாஸில் ஏற்றுவேனா எங்க நீ அதுதான் சொல்கிறது உனக்கு விவரம் பத்தலைன்னு அவன் எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸில் அவனுக்கு ஏற்ற மாட்டானுங்க ரெண்டாவது பயப்படாத நம்ம வச்சுருக்க வெடிகுண்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் வரும்போது அந்த இடத்துல கரெக்டாக வந்து நிற்கும் போது தான் வெடிக்க போகுது அது வெடிக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுடைய கண்ணியும் கலண்டு அது ரெண்டும் தனியே போயிடும் அதனால அடுத்த ரெண்டு கம்பார்ட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சேதமும் ஆகாது அதனால இதை நினச்சி நீ கவலைப்படாத என்ன பாமை தயாரித்த ஆள் அந்த அளவுக்கு டெக்னிக்கலான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கருப்பு போக மேலே தெரிய ஆரம்பிக்குது பாரு ட்ரெயின் கிளம்பிடுச்சு இதை ஒரு மூணு நிமிஷத்தில் ஒன் டூ த்ரீ சொல்லுவேன் ரெடியாக இருந்துக்கணும்னா அவன் கையை காலெல்லாம் லேசாக வேர்த்து வடி இது அப்படியே உடம்பு விட விட நடுங்குது இருந்தாலும் தைரியமாக அந்த பம்பில் கையை வச்சுட்டு நிற்கிறான் அந்த ட்ரெயின் பக்கம் வர்றதுக்கு தெரிய 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 இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் ஒன் டூ த்ரீ ப்ரஸ் அப்படின்னு டக்குன்னு அமுக்குறான் ஒரே செகண்டில் அப்படியே அந்த ஃபஸ்ட் கிளாஸ் கேரேஜை தூக்கி எறியப்பட்டு சுக்கு நூறாக வெடிச்சு தரையில் கொட்டுது அடுத்த ரெண்டு கராஜம் அப்படியே சரிஞ்சு கிடக்குது அதுலேருந்து மக்கள்லாம் வெளியே வர்றாங்க ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்திலே இந்த சம்பவம் நடந்திருக்குது உடனே இந்த பெரியாள் என்ன பண்ணுறான் தாமஸ் கையை பிடிச்சிட்டு வாவா ஓடுற வா ஓடணும் ஓடணும் அப்படிங்கிறான் இந்த தாமஸ் என்ன தான் வந்து மொத முதல்ல அவன் பண்ணியிருந்தாலும் உடம்பு விடவிடன்னு ஆடுறதுனால அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பேஸ்தடித்த மாதிரி அங்கேயே நிற்கிறான் இங்கே பாரு இப்படி நின்றுகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த செகண்ட் போலீஸ் இங்கே வந்துடும் எங்கேருந்து ஒயர் போகுதுன்னு ரொம்ப ஈஸியா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானுங்க வந்துடுன்னு சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு ஒட்டமாகவும் ஓடுறான் அவன் இங்கே ட்ரெயினை விட்டு ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் தூரத்துலேயே இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால ட்ரெயின் ஸ்டேஷன் மாஸ்டர் போலீஸ்காரங்க அத்தனை பேரும் ஓடி வர்றாங்க அப்போ இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த ஆறு பேரும் பீஸ் பீஸாகிட்டாங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து சில சில சிராய்ப்புகளோட வெளியே வர்றாங்க அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் ஓடி வந்து கேட்குறாரு ஏஜா ரெண்டாவது கம்பார்ட்மெண்ட் மூணாவது கம்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு ரொம்ப அடிபட்டுருச்சா அடிபட்டுருச்சான்னு அடி லேசாக பட்டிருக்கு சில பேருக்கு ஆனால் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் டாக்டர் ஃபிலிப் இருந்ததுனால எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதோட இந்த கதை முடியுது ஜெஃப்ரி ஆர்ச்சர் முடிக்கிறாரு உப்பு தின்னவேன் தண்ணி குடிக்கணுன்றது நம்ம ஊரில் சொல்லக்கூடிய பழமொழி அதனால் எவ்வளோ பெரிய தப்போ தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுன்றத ரொம்ப அழகாக இந்த பெரிய கதையில் ஆர்ச்சர் சொல்லியிருக்காரு இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்